வணக்கம். தமிழ் வெட்டலே சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி கேரட் அல்வா பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து 1/2 kg அளவு கேரட் எடுத்தாச்சு. அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா மெல்லிஸாக வந்துட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த போல தோல் சீவி எடுத்ததுக்கப்புறமா மேலே உள்ள வேஸ்டேஜும் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் இருக்க வேஸ்டேஜை வெட்டிட்டு நம்ம துருவல்ல துருவி எடுத்துக்கலாம். துருவல்ல துருவி எடுத்துக்கலாம் நம்ம எல்லா கேரட்டையும். அவ்வளோதான், துருவி எடுத்தாச்சு. அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி இது செய்ய போகிறோம். குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் நெய் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பாதாம் நெய்யில் வறுத்தெடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற ஸ்டேஜில் நம்ம உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா நெய்யில் வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்துட்டு அதை வடிச்சுட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா அதே நெய்யில் நம்ம துருவி வச்ச கேரட் சேர்த்துப்போம். எல்லா கேரட்டையும் சேர்த்தாச்சு. நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். அது நம்ம நல்லா குக்காக அது நல்லா சுருங்கிடும் நமக்கு. இப்போ இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். அந்த கேரட்டோட ஈரப்பதம் போகணும். கேரட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரையிலும் நம்ம வந்துட்டு நெய்யிலேயே நல்லா பரட்டி எடுத்துடணும். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா பரட்டிடலாம். நம்ம பரட்டினதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சாத பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுனாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரோட அளவு 100 ml. இப்போ இதை நல்லா ஈவனாக பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்க போகிறோம். மிதமான தீயில் வந்துட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கேரட் வந்துட்டு அந்த பாலில் நல்லா பஞ்சு பஞ்சாக வெந்திருந்தது. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஆன் பண்ணிவிட்டு திருப்பி 1/2 டம்ளர் போல் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். கை விடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் திராட்சையை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருப்போம். நம்ம பால் வந்து சேர்த்து பால் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து பண்ணையில் கேரட் அல்வாவோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இப்போ பால் வந்துட்டு கொஞ்சம் சுருங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம 2 ஏலக்காய் வந்து வெள்ளச்சக்கரையோடு பொடிச்சு வச்சுருக்கேன். அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம பால் இருக்கையில் சக்கரை சேர்த்துக்க வேண்டாம். பால் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறமா நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து நான் 3/4 கப் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன். எனக்கு இது வந்து ஸ்வீட் வந்து நார்மலான ஸ்வீட்டில் இருந்தது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் 1/4 கப் அளவு சக்கரை கூடுதலாக சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்த்தோடனே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கலறி விட நல்லா கேரட்டு தண்ணியெல்லாம் இஞ்சி இந்த போல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த கேரட்டோட உருவமே தெரியாமல் நல்ல குழைவாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கேரட் அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னிஷ்க்காக கொஞ்சம் பெஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் நான். ரொம்ப சூப்பராக குட்டீஸ்களின் விருப்பமான இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.